எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ற சீரிஸோட நெக்ஸ்ட் பாட்டை தான் பாக்க போறோம் அதாவது செவென் அண்ட் எயிட் எபிசோடு தான் பாக்க போறோம் இப்பதான் நீங்க எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் பாக்கினா போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் அக்கானா பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் சரி வாங்க கைஸ் நாம ஸ்டோரிக்குள்ள போகலாம் இந்த எபிசோட்ல நமக்கு எடுத்தோன்னே என்ன காமிக்கிறாங்கன்னா நம்மளோட ஜியான் வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்காக அவங்க பாட்டுக்கு ஒரு ஹவுஸை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே ஆஃபர்ஸ் முடிஞ்சு போயிடுறாங்க இருந்தாலும் இவங்க வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டோட அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி காலையிலிருந்து இவ என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ மிஸ்டர் கு வந்து பாக்குறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது நான் காலையில இருந்து பண்ணிட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க இதுல நிறையவே மிஸ்டேக்ஸ் இருக்கு இங்க பாரு இந்த அளவெல்லாம் தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணி சொல்றாரு ஓ அப்படியா ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு பண்ணேன் சரி இருந்தாலும் நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்டா பண்றேன் அப்படின்னா மாதிரி நம்ம ஜியான் சொல்றாங்க சரி வா ரொம்பவே லேட் ஆயிடுச்சு கிளம்பலாம்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பும் கிளம்புறாங்க அப்படி லிப்ட்ல போயிட்டே இருக்கும் போது ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்கேன் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நான் பண்றது ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ராஜெக்ட பத்தி கேட்டே போயிட்டு இருக்காங்க அப்படி கேட்டுட்டே போயிட்டு இருக்கும் இவங்களோட மூஞ்சில என்னமோ ஒரு டஸ்ட் மாதிரி இருக்கும் உடனே இவர் வந்து அதை எடுத்து விடுறதுக்காக அவங்களோட ஃபேஸை வச்சு கையில எடுப்பாரு அப்படி எடுக்கும் போது இவருக்குமே ஒரு விதமான ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு விதமான ஃபீலிங் இருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஃபீலிங் வந்தா எந்த விதமான சொன்னது அப்போலாம் நம்ம ஹீரோக்கு அந்த ஃபீலிங் வந்தா ரொம்பவே தப்பு அப்போ அவரு வந்து எலக்ட்ரிசிட்டி அவரோட உடம்புல இருந்து பாஸ் ஆகி அந்த லிப்ட் வந்து ஃபுல்லாவே ஷட் டவுன் ஆயிடுது அந்த லிப்ட் ஷட் டவுன் நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்துடுறாங்க பயந்தது மட்டும் இல்லாம நிஜமாவே இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல கணிகமா இது என்னோட பேட் லக்கா தான் இருக்கும் ஆனா அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல சாரி சாரி மாஸ் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உன்னோட தப்பு எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயத்துல கீழே உட்காந்துருவாங்க என்ன ஆச்சு உனக்கு ரொம்ப பயமா இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது ஆமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இருந்தாலும் நான் உங்களை எப்படியாவது காப்பாத்துவாங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் லிஃப்ட்ல இருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு செக்யூரிட்டி வந்து இவங்க ரெண்டு பேரும் மேல இது பண்றதுக்காக கையை கொடுக்குறாங்க அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கூவை ஏற சொல்றாங்க நம்ம கூ வந்து இல்ல இல்ல நீ ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் முட்டி போடுறாரு முட்டி போட்டுட்டு என் கால் மேல ஏறி ஏறு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவ்வளவு நல்லவரா ஒரு பாஸ் இருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிச்சு நம்ம ஜியான்மே ஏறி வராங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் கார்ல கிளம்புறாங்க இவங்களா டிரைவ் பண்ணி அழகா சேஃபா எடுத்துட்டு போய் அவங்க வீட்ல விட்டுடுவோம் விட்டுடுறாங்க நம்மளோட ஜியான் விட்டுட்டு நம்ம கூ கிட்ட நீங்க தான் ஒரு பெரிய பெரிய நல்ல பாஸ் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க வந்து ஓடி போயிடுறாங்க நம்மளோட ஜியான் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களோட போனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் பாஸ் நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லணும் ரொம்பவே ரொம்ப நன்றி ஏன்னா வந்து அந்த எலிவேட்டர்ல அப்படி ஒரு சமூகம் நடந்தப்போ எல்லாருமே வந்து வேற யாராவது இருந்தாங்கன்னா நான் தான் அதுக்கு காரணம் என்னோட பேட் லக் தான் அதுக்கு காரணம்னு சொல்லிருப்பாங்க ஆனா நீங்க அப்படி சொல்லவே இல்ல நீங்க என்ன ரொம்பவே நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிருப்பாங்க இவரு இந்த மெசேஜை பாத்து பாத்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம டாக்டர் கிட்ட வந்து கால் வருது அப்படி கால் வரும்போது நம்ம கு வந்து சொல்றாரு எனக்கு என்னன்னு தெரியல அடிக்கடிக்கு இந்த செஸ்ட் வந்து ரொம்ப பெயினா இருக்கு அப்படி மாதிரி சொல்லுவாங்க அப்ப நம்ம டாக்டர் வந்து உனக்கு ஏதாவது ஒரு எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் ஏதாவது சடனா ஏதாவது வருதா என்ன யாரையாவது நீ லவ் பண்றியா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க இல்ல இல்ல நான் யாரையும் லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னா நம்ம கு சொல்வாரு உன்னோட எமோஷன்ஸ் வேற ஏதாவது சேஞ்ச் ஆனா கண்டிப்பா உனக்கு இந்த மாதிரி பெயின்ஸ் எல்லாம் இருக்கும் சொன்னால வந்து நீ அந்த மாதிரி ஒரு செயல் எல்லாம் ஈடுபடாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம கூக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடும் என்னடா இது ஒரு நிச்சயம் வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்பவே கஷ்டம்

லவ் எல்லாம் அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல அப்படிமா நம்ம ஜியான் சொல்லுவாங்க ஏன் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன் சரி ஓகே ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கோ ஏன் அப்படின்னா ரொம்ப தப்புப்பா பா மாதிரி நம்ம ஜியான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே காமெடியா பேசிட்டு அப்படியே ஸ்பெண்ட் பண்றாங்க ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம கூரு பாரு வந்தாக்கா அங்க நம்மளோட கூட ஃப்ரெண்ட் தான் இருக்காங்க அவங்க வந்துட்டு நம்ம ஜியான் கிட்ட எனக்கு ஒரே ஒரு உதவி ப்ளீஸ் பிளீஸ் உங்க கால விடுற அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல என்னால எதுவும் பண்ண முடியாது ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஜியான் சொல்லுவாங்க ப்ளீஸ் ஏன்னா தனக்காக யாயா கிட்ட பெர்மிஷன் வாங்கி கூட பிளீஸ் அவளை கொஞ்சம் வெளியே வர சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா கெஞ்சுவாரு சரி ஓகே ஓகே கெஞ்சாதீங்க கெஞ்சாதீங்க நான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போன்ல மெசேஜ் பண்ணி நம்ம யாயாவை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவும் வச்சிருவாங்க நம்ம கோட ஃப்ரெண்ட்ஸ் அம்மா ஹாப்பியா வராங்க கிளம்பிடுவாரு இந்த பக்கம் நம்மளோட கோட அம்மாவையும் அப்பாவே காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்புறாங்க அவங்க கூ கூட சண்டை போட்டுட்டு அவர் ரொம்பவே வருத்தத்தோட அவங்க கிளம்புறாங்க அப்படி கிளம்பும் போது நம்மளோட சூவை தான் வந்து அவங்கள போயிட்டு வழி அனுப்பிட்டு வரதுக்காக அமுச்சு வைக்கிறாரு நம்மளோட கூ அப்போ நம்மளோட கோட அம்மா வந்து நம்ம சூ தூக்கிட்டு இந்த மாதிரி இப்பதான் ஏதோ அவன் வந்து கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் மாறி இருக்கான் ஏதோ அவனுக்குன்னு ஒரு லைஃபுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கான் அப்படி மாதிரி சொல்லுவாங்க என்னது பொண்ணு அப்படி நம்ம சூ வந்து கேட்பாங்க ஆமா அவங்க வீட்டுல அன்னைக்கு ஒரு பொண்ணு இருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அந்த பொண்ணு கேட்டா அசிஸ்டன்ட்னு சொல்றான் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு நல்லா வாழணும் நீ எப்பவுமே அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டா நல்ல ஃப்ரெண்டா இருக்க சொன்னால அவனுக்கு நல்ல அட்வைஸ் எல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சூக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது ஜியானா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கஷ்டமும் ஆயிடுது ரொம்ப ஒரு வெறியோடவும் மாறிடுறாங்க இந்த பக்கம் அப்போ நம்ம யார் யார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம கோவோட ஃப்ரெண்ட் வந்து போறாங்க அங்க போனே உன்ன யார் இங்க வர சொன்னது அப்படின்ன மாதிரி கேட்பாங்க நான் தான் ஜியான கெஞ்சி கூத்தாடி இங்க வந்திருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்லுவாரு நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்ட் உடனே நம்ம யாயா வந்து சொல்லுவாங்க அவளை ஏதாவது மிரட்டியா அவளை ஏதாவது பண்ணியா இங்க பாரு என் ஃப்ரெண்ட் எதனா பண்ண அவனை கொண்டுடுவான் அப்படின்ன மாதிரி நம்ம யாயா சொல்லுவாங்க அம்மா தாகி நான் அவளை ஏதோ மிரட்டலாம் இல்ல ஏதோ அடிக்கவும் இல்ல நான் அவட்ட கால விழாத பிச்சை எடுக்காத கொரியா நான் உனோட அவன்டா கேட்க சொன்ன அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஓ அப்படியா அப்படின்னா சரி அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க நான் சீரியஸாகவே சின்சியராக நான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம யாயா சொல்லிடுவாங்க இந்த பக்கம் மறுநாள் நம்மளோட ஜியான் வந்து அவங்களோட ஆர்கிடெக்சர் டிசைனை இன்னுமே நல்லா வந்து ரெடி பண்ணி அவங்களோட வீ கேட் வந்து காமிப்பாங்க நம்ம கூ கிட்ட அப்போ நம்ம கூ வந்து நேத்த படம் இன்றைக்கி மிஸ்டேக்ஸ் வந்து கம்மியாக தான் பட் இருந்தாலும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பார் அப்படி இவங்க சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது கூ வந்து இவங்களுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணுறதை யோசிச்சு நம்ம ஜியான் வந்து அவங்கள ஹக் பண்ணுறதுக்காக போவாங்க ஹக் பண்ணி எப்பயும் போல் தேங்க்யூ சொல்றதுக்காக உடனே நம்ம கு வந்து என்ன பண்ற நீ நான் போ அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க சரி ஓகே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு கால் வருது யாரா நம்ம யாயா கிட்ட இருந்து நீ வா வீட்டுக்கு உனக்கு கொண்டுடுறேன் அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க இந்த மெசேஜ பார்த்தோன்னே அவங்க ஓகே ஓகே என்னோட ஃப்ரெண்டு கூப்பிடுறான் நான் ஒரு நேரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பி போகும் இவங்களோட ஒரு நோட் புக்கை அங்கேவே கீழே விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா இவங்க நேரா போய் யாயாவா மீட் பண்றாங்க யாயா செம்ம கோவத்துல இருக்காங்க நீ யாரு கேட்டு அவன் கூட எனக்கு நீ டேட்டுக்கு பிக்ஸ் பண்ண அப்படின்னு மாதிரி கேட்பாங்க இல்ல இல்ல அவரு ரொம்பவே கெஞ்சினாரு ரொம்ப நல்ல மனுஷன்

இருக்காரு அப்ப நம்ம ஆன்ட்டி வந்து ஏதாவது கார் எதாவது புக் பண்ணா நம்ம கார்ல போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கார் எதுக்கு என்னோட ஃப்ரெண்டே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டேங்க கூப்பிடுவாங்க டேங்க பார்த்தோடனே ஆன்ட்டி செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க நாள அவன் கார்ல மாட்டேன் எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க இல்ல இல்ல இப்போதைக்கு வர வழி இல்ல வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் கார்ல ஏறி நேரம் வந்து ஒரு வீட்டுக்கு வராங்க அங்க போதோடனே ஆன்ட்டி வந்து இது என்ன வீடுன்னு இது நம்ம வீடு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்ல இது நம்ம வீடு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது இவங்க உள்ள போய் பார்த்தா டேங்கோட போட்டோ இருக்கும் இது டேங்கோட வீடுதான் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் ஆமா உன்னோட அப்பாவ அவங்க அப்பா கொண்டு இருக்காரு என் அண்ணா இன்னைக்கு இல்ல நான் வந்து எப்படி உங்க வீட்டுல தாங்க முடியும் என்னால அதெல்லாம் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா கத்துறாங்க உடனே நம்ம டேங் வந்து இல்லங்க ஆண்டி நீங்க இருக்கிறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல நான் எதுவுமே பழச மனசுல வச்சுக்கல என் அப்பாவான தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியே கிளம்பிடுறாரு அவர் வெளியே போனே நம்ம ஜியான் வந்து இவங்களை நிறையவே சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க பட் ஆனா சமாதானப்படுத்த முடியல அதுக்கப்புறமா இவங்க அழுதுகிட்டே ஆண்டி தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா பணமே செலவாயிடுச்சு என்கிட்ட வேற பணம் இல்ல அங்க பாட்டி வந்து ஃபுல்லாவே எரிச்சிட்டாங்க இப்போ அதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நானு சோ தான் வந்து இங்க இருக்கேன் பணம் இல்லாததுனால பணம் ரெடி ஆயிட்டு நம்ம அங்க வீடு சரி ஆயிடுச்சு நம்ம அங்க போயிடலாம் ஆண்டி ப்ளீஸ் அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லுவாங்க உடனே ஆண்டிக்கு ரொம்பவே கவலை ஆயிடும் நம்மளாலதான் இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு அவங்களுமே சமாதானம் ஆயிடுவாங்க இந்த பக்கம் நம்மளோட கூ வந்து ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து அங்க குடிச்சிட்டு வந்து விழுந்தவனே அவங்கள அழகா படுக்க வச்சுட்டு இவர் வந்து சோஃபான வந்து பார்க்கும் போது இவங்களோட ஒரு புக் வந்து அங்க இருக்கும் நம்மளோட ஜியானோடது அது என்ன புக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாக்கலாம் சொல்லிட்டு பார்த்தா அதுல நிறைய நிறைய திங்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாரு இந்த பக்கம் நம்மளோட ஜியான் வந்து நம்மளோட ஆண்டிய சமாதான படுத்திட்டு வெளியே வரவங்க வெளியே வந்தா நம்மளோட டேங் வந்து நின்றுட்டு இருப்பாங்க டேங்க் கிட்ட சாரி எங்க ஆண்டி ஏதாவது உங்களை தப்பா பேசியிருந்தா சாரி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இல்ல இல்ல அவங்களோட கோவம் வந்து ரொம்பவே நியாயமானது உன் அப்பாவை என்னோட அப்பா வந்து கொன்னு இருக்காரு அப்படின்னும் போது அவங்களுக்கு கோபம் இருக்கதான் செய்யும் அட்லீஸ்ட் நீ அது அவங்க பண்ண தப்புக்கு என் கூட பேசாம இருக்க மாட்டல அப்படின்னு மாதிரி கேட்பாங்க எனக்கு அந்த மாதிரி எந்த விதமான தோட்டமே இல்ல அவங்களோட விதி அதுதான் இருக்கும் போது என்னால ஏதோ பண்ண முடியாது ரொம்பவே நன்றி எங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம டேங் ஒன் சைடாக நம்மளோட ஜியானை வந்து லவ் பண்ணுறாங்க அதை நேரடியாக நம்ம ஜியான் கிட்ட சொல்லவும் முடியல அவர்கிட்ட இந்த பக்கம் நம்மளோட கு வந்து அவங்களோட டைரி எடுத்து உட்காந்து ஃபுல்லாக அவங்க ஆர்கிடெக்சர் டிசைன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து போதெல்லாம் தெரிஞ்சு வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் இந்த மாதிரி இது ஜியானோட புக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓ அப்படியா அவ விட்டுட்டு போயிட்டாளா இதுதான் எனக்கு ஒரு சான்ஸ் நான் போய் யா யாப்பா மீட் பண்றோம் அதனால வந்து எனக்கு இந்த புக்கை நான் தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அதை வந்து வாங்கிப்பாங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்துக்கு ஜியானுமே வராங்க ஜியான் வந்து நம்ம வந்து என்ன இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு இல்ல ஆபீஸ்க்கு வந்து உங்களை பிக்கப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வருவாங்க உள்ள வந்தா நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டுமே இருப்பாரு என்ன எப்ப பார்த்தாலும் கோ கூடிய சுத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்ல அவளை பிக்கப் பண்றதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சொல்லிட்டு அங்க இருக்கிற புக் எடுத்துட்டு போவாங்க என்னது அது ஏன் புக்கு மாதிரி கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆமா அது யாயா மூலியமா போய் உனக்கிட்ட வந்து சேரும் அவன் அது ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிக்கிறான் யாரா கிட்ட பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கோ சொல்லுவாரு ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜியானுமே ஓகே சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா

இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே டவுட் கேட்கிற ஆர்வத்துல ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸா இருப்பாங்க அப்படி டவுட் எல்லாம் கேட்டு முடிச்சிட்டு அவங்க செல்ஃப் இதுக்கு வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும் ரெண்டு பேருமே க்ளோஸா இருக்காங்க அப்படின்றது ஐயோ சாரி சாரி நான் போய் ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியான் வந்து உள்ள போயிடுவாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோக்குமே ஹார்ட் பீட் வந்து பயங்கரமா ரைஸ் ஆகும் அவரோட வாட்சை பாப்பாரு உள்ள போயிட்டு நம்ம ஜியான் வந்து நிஜமாவே நம்ம ஹார்ட் ரொம்ப இதுவாகுது நம்ம மூஞ்செல்லாம் பிளஷ் ஆகுது ஒருவேளை நம்ம லவ் பண்றோமோ பரவாயில்ல லவ் பண்ணா கூட ஒரு நல்ல ஹேண்ட்ஸமான பையனை நம்ம பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜியான் வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வரும்போது நம்ம ஹீரோ வந்து எங்க கிட்ட வர தூரமா போ நீ கிட்ட வந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுவாரு எழுந்துட்டு அந்த அங்க இருந்த கம்ப்யூட்டரை தொடும்போது இவரோட உடம்புல இருக்க எலக்ட்ரிசிட்டி அந்த கம்ப்யூட்டருக்குள்ள போயிட்டு அந்த கம்ப்யூட்டர் வந்து ஃபுல்லாவே ஷட் ஆயிடும் பவர் எல்லாமே ஷட் டவுன் ஆயிடும் உடனே என்னடா அது ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியான் வந்து உடனடியா அங்க இருக்க ஒரு ஆபீசருக்கெல்லாம் கால் பண்ணுவாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்குமே நோட்டிஃபை ஆகும் இந்த மாதிரி ஒரு ஆர்பிட் வந்து ரொம்பவே ரைஸ் ஆகுது அவர் வந்து ஒரு டேஞ்சர்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவனை இப்பதான் விட்டுட்டு வந்தேன் அதுக்குள்ள டேஞ்சர்னு வருதே அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு இந்த பக்கம் கரண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிட்டு பண்றதுனால எலக்ட்ரிஷியன் எல்லாம் வராங்க சரி பண்றதுக்காக நம்ம கூவை காணவே காணோம் ஒருவேளை அவருக்கு ஏதாவது கரண்ட் ஷாக் ஆகி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து மேலே வராங்க மேலே வந்தா இவரு எப்பவுமே இவரோட ஹார்ட்டுக்கு சார்ஜ் ஏற்றுற ரூமுக்கு திறந்து இருக்கு திறந்து வந்து என்ன இது இவ்வளவு பெரிய ரூமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க உள்ள வராங்க உள்ள வந்து வா சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாவே பாத்துட்டு இருக்காங்க இப்படி பாத்துட்டு இருக்கும் அங்க நம்ம ஹீரோ வந்துடுறாரு நீ யார கேட்டு இங்க உள்ள வந்த அப்படின்னு மாதிரி கேட்பாங்க இது என்ன ரூம் செம்மையா இருக்கே அப்படின்னு மாதிரி நம்ம ஜேன் கேட்பாங்க இது ஒண்ணும் இல்ல நீ வா அப்படின்னு மாதிரி கூட்டிட்டு வந்துருவாரு இது எங்க சூப்பரா இருக்க இருக்கு என்ன கொஞ்ச நேரம் உள்ள விடுறீங்களா அப்படின்னு நம்ம ஜியான் கேட்பாங்க அதெல்லாம் உள்ள விட முடியாது மாதிரி இதே மாதிரி வெளியே கூட்டிட்டு வந்துடுவாரு எனக்கு தெரியும் அது என்ன ரூம்னு சொல்லிட்டு நீங்க இங்க தானே வீடியோ கான்பரன்ஸ் எல்லாம் பாப்பீங்க இங்க தானே நீங்க மூவிஸ் எல்லாம் பாப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதெல்லாம் பண்றது இல்ல நான் என்னமோ பண்றேன் இதுக்கு மேல என்ன கேட்காம நீ இதுக்குள்ள வரக்கூடாது சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஆபீஸ்க்கு கிளம்பிடுவாங்க இந்த பக்கம் நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நேரமா நம்ம யா யா ஒர்க் பண்ற ரெஸ்டாரண்ட்லயே உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகிற அளவுக்கு அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த பக்கம் நம்மளோட குவோ நம்மளோட ஜியான் ரெண்டு பேருமே வந்து சரி அப்படியே நடக்கும் போது ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு கடைக்கு போறாங்க அங்க நம்ம ஜியானோட ஃப்ரெண்ட் இருக்காங்க ஜியானோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு நம்ம ஜியான் செம்மையா பேச ஆரம்பிச்சுடுறாங்க அப்ப நம்ம ஜியான் வந்து சொல்லுவாங்க இவர் தான் என்னோட காலேஜ்ல ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனை அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அது கேட்டுனே நம்மளோட குக்கு ரொம்பவே கொஞ்சம் பொசிசிவ் ஆயிடுது பாசிட்டிவ் ஆயிட்டு என்னது இவனா நல்லா இருக்கானா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுடுறாங்க கொஞ்சம் பாசிட்டிவா ஆக ஆரம்பிச்சுடுறாரு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்துனே ஷாப்பிங் போயிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு போறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோட

மாதிரி இருக்கு அந்த பில்டிங் இடிக்காம அவங்களுக்கு ஒரு நல்ல டிசைனிங்கா பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்ப நம்ம சூ வந்து இல்ல அந்த பில்டிங் நீங்க இடிச்சுதான் ஆகணும் இடிக்கலாம் எங்களால் டிசைன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படி நீங்க அந்த பில்டிங் இடிக்கிற மாதிரி தான் எனக்கு இந்த டிசைனிங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட் வந்து போன வச்சு இவங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருக்காங்க சரி அந்த இடத்துக்கு ஜியான் வருவாங்க ஜியான் வந்தவனே அந்த கிளைண்ட் ரொம்பவே கடுப்பா பேசுறதுனால இவங்கள ஜியான் கிட்ட விட்டுடலாம் ஜியான் எப்படி வேணா மாட்டின் முழுகிட்டோம் அப்படின்ற நம்ம சூ வந்து பிளான் பண்றாங்க நம்ம ஜியான் அங்க வந்தோடனே இந்த மாதிரி நீ அந்த கிளைண்ட் கிட்ட போய் பேசு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படி நல்லவங்க மாதிரி சொல்றாங்க உடனே நம்ம ஜியான்மே லூஸ் மாதிரி பேக்கு மாதிரி இவங்க நம்மளுக்கு நல்லது தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் போறேன் நான் போய் அந்த கிளைண்ட்டை சமாதானப்படுத்துறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜியான்மே அங்க கிளம்புறாங்க அந்த கிளைண்ட் என்னெல்லாம் பண்ண போறாங்க நம்ம ஜியான் என்னெல்லாம் ஆக போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஸ்டேட்டின் மக்கள் லவ் யூ சோ மச் காய்ஸ் பாய்